ஒரு சில கலர்ஸ் வச்சு, ஒரு சில ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் வச்சு ஏஞ்சல்ஸோட நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா, அதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பட் அதையும் தாண்டி இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோடய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நீங்கள் அவர்களுக்கும் எனக்கும் கொடுக்குற பிக்கெஸ்ட் சப்போர்ட். முதல்ல கலர்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எந்தெந்த கலருக்கு எந்தெந்த ஏஞ்சல் அசோசியேட்டடாக இருக்குன்றதை பற்றியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக எப்படி இவங்களோட கனெக்ட் பண்ண முடியும் கலர்ஸ் வச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஏஞ்சல்ஸ் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு நம்ம நிறைய நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஏஞ்சல்ஸ் நம்மளை கைட் பண்ணுறாங்க. எல்லா ஏஞ்சல்ஸும் ஏதோ ஒரு மெசேஜை நமக்கு கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு உதவவும், நம்மளை கைட் பண்ணுறதுக்கும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், ஏன் ஹீல் பண்ணுறதுக்கும், அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையை ஒரு நிறைவான வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு, நிறைய அபண்டன்ஸை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு அவர்கள் நிறைய நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்க முடியும்? ஏஞ்சல்ஸ்க்கு எப்படி லெட்டர் எழுதுறது, ஏஞ்சல்ஸ் கூட எப்படி பழகிறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, இப்படி நிறைய நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஏஞ்சல் கலர்ஸை வச்சு நம்ம எப்படி ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். ஏஞ்சல்ஸ் நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய வழிகளை பயன்படுத்துகிறாங்க. நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட்டர்ஃப்ளைஸ், ஃபெதர்ஸ், காயின்ஸ், க்ளவுட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம சேனல் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பட் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த ஏஞ்சல் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த கலர்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச, உங்களுக்கும் தெரிஞ்ச அந்த ஏழு முக்கியமான ஏஞ்சல்ஸோட எந்த கலரோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? முதல்ல கலர்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எந்தெந்த கலருக்கு எந்தெந்த ஏஞ்சல் அசோசியேட்டடாக இருக்குன்றதை பற்றியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக எப்படி இவங்களோட கனெக்ட் பண்ண முடியும் கலர்ஸ் வச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட், ப்ளூ கலர். ப்ளூனாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பவர், சக்தி, ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, நிறைய நிறைய நம்பிக்கை, ஃபெய்த் அண்ட் தைரியம், ஸ்ட்ரெங்க், இது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த ப்ளூ கலர். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு கரேஜ், அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கலர் தான் ப்ளூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிங்க் கலர். நிறைய அன்பு, பாசம், காதல், விதிமுறையற்ற அன்பை நம்ம மேலே யாராவது செலுத்தணும் அப்படின்ட்டுருந்தால் இந்த கலர் பிங்க் கலர் தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லோ கலர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவான முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, ஆனால் முடிவெடுக்க முடியாத ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் எல்லோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், ஒயிட். சமாதானம், நிறையா நிறைய ஃபோக்கஸ், ஒரு பியூரிட்டி, குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம். இல்லை, குழந்தைங்கக்கிட்டேயே நம்ம நல்ல விஷயங்களை புகுத்தி நல்ல வழிபடுத்தல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் ஒயிட். அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் ரெட். சர்வீஸ், மற்றவர்களுக்கு நிறைய நிறைய உதவி செய்யணும், நிறைய சர்வீஸில் உங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் ரெட். அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் க்ரீன். நிறைய ப்ராஸ்பரிட்டியை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? நிறைய ஹீலிங் உள்ளேருந்து, நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்து, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஆரோக்கியம், எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு விதமான ஹீலிங்கை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் க்ரீன். இறுதியாக இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிற கலர் பர்பிள். ரொம்ப முக்கியமான ஒரு கலருங்க, கலர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிறைய நிம்மதியை கொண்டு வரணும், நீங்களே யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய கலர் தான் பர்பிள். சரி, இப்போ கலர்ஸ் பார்த்துட்டோம். எந்தெந்த கலருக்கு என்னென்ன ஏஞ்சல்? உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, ப்ளூ அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர ஏஞ்சல் யார்? ஆமாங்க, த லீடர் ஆஃப் ஆல் ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். அவர் தான் லீடர். அவருடைய சோட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழியாக நமக்கு தேவையான பவர், ப்ரொடெக்ஷன், நம்பிக்கை, தைரியம், பலம் எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைய அன்பு, பாசம், காதல், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேசம், ட்வின் ஃப்ளேம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். சோல்மெட்ஸ், எதுனாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரவேற்கணும்னு நினச்சிங்கன்னா பிங்க் கலர் பயன்படுத்தி ஆர்க்ஏஞ்சல், எஸ் ஆர்க்ஏஞ்சல் ஷேமியலை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. தெளிவான முடிவெடுக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படும் பொழுது நீங்கள் கூப்பிட வேண்டிய ஆர்க்ஏஞ்சல், ஆர்க்ஏஞ்சல் ஜோஃபியல்.
நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையையும் ரொம்ப அழகாக மாற்றக்கூடிய சக்தி ஆர்கேஞ்சல் ஜோஃபியலுக்கு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒயிட். இந்த கலர் பியூரிட்டியை குறிக்குது. அதே மாதிரி இந்த கலர் கலரையும் தாண்டி இந்த ஆர்கேஞ்சல் யார் தெரியுமா, ஆர்கேஞ்சல் கேப்ரியலை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவேற்கும் பொழுது குழந்தைகளை அழகாக பராமரிக்கிறதுக்கு இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற கலர் ரெட். ஆமாங்க, சர்வீஸ். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்கிற தொண்டு சர்வீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கூப்பிட வேண்டியது ஆர்கேஞ்சல் யூரியேல். உங்களுக்கு நல்ல ஒரு உதவியை அவங்களால உங்களுக்கு செய்ய முடியும். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது ஏதோ ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தங்க நம்ம ரொம்ப தேவைன்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு யாரோ ஒருத்தங்க உதவி செய்வாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ரெட் கலரை பயன்படுத்துங்க, நிறைய நிறைய சர்வீஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் க்ரீன். இந்த கலருக்கான ஆர்கேஞ்சல் ஆர்கேஞ்சல் ரஃபேல். ஆர்கேஞ்சல் ரஃபேலுக்கான ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெடிடேஷன் நம்ம சேனல்லையே இருக்குது. ஆரோக்கியம், ஹீலிங், குணப்படுத்துதல், இது எல்லாத்துக்குமே மருத்துவர் ஆர்கேஞ்சல் ரஃபேல் தான். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய ஆர்கேஞ்சல் ஆர்கேஞ்சல் ரஃபேல். அடுத்ததாக இறுதியாக நம்ம பார்க்க போகிற கலர் பர்பிள். ஆமாங்க, மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அதோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் மாற்றம் தான். அந்த மாற்றத்தை ரொம்ப தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டிய ஆர்கேஞ்சல் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான். எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானை நீங்கள் வேண்டுறீங்களோ, மெடிடேட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்களை அவர் கொண்டு வருவார். சரி, இப்போ கலர்ஸ் வழியாக எப்படி ஆர்கேஞ்சல்ஸை காண்டாக்ட் பண்ண முடியும்? முதல்ல நான் சொல்ல போகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ நான் சொன்ன கலர்ஸை ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு கலர் சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு நல்ல ஹெல்த் இருக்கணும்னா நிறைய க்ரீன் கலரை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், உங்ககிட்ட க்ரீன் கலரில் ஆடைகள் க்ளோத்ஸ் இருந்தால் அன்னைக்கு அந்த துணியை போட்டுக்கிட்டு போங்க, அந்த கலரில் துணியை போட்டுட்டு போங்க. உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியலையா, அப்போது எல்லோ கலரை அன்றைக்கி போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஆர்கேஞ்சல் ஜோஃபியில் பற்றி நினைங்க. எனக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனை கொடு, பிளெஸ் மீ அப்படின்னு கேளுங்க. டெஃபினட்டாக மிக விரைவில் தெளிவான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். இல்லை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறையா காதல் அன்பு பாசத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நிறையா பிங்க் பயன்படுத்த ஆரம்பிங்க. ஏன் பிங்க் க்ளோத் கூட நீங்கள் போட ஆரம்பிக்கலாம், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னோடய எவர் எவர் ஃபேவரட் கேண்டில்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான ஏஞ்சலை நீங்கள் கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான கேண்டில்ஸை பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய நிறைய ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ப்ளூ கலர் கேண்டிலை பயன்படுத்துங்க. ப்ளூ கலர் கேண்டிலுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்காதீங்க. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னா ஒரு ஒயிட் கேண்டில் வாங்கி அதை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ளூ கலர் கேண்டில். இந்த ஒரு வைப்ரேஷன், இந்த ஒரு ஆரா நிஜமாகவே நிறைய ப்ரொடெக்ஷன் எனக்கு கொண்டு வரதை நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் அகெயின், ஹெல்த் இல்லை ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு எல்லோ கலர், நிறைய காதலை கொண்டு வரணுமா பிங்க் கலர். ஸோ இந்த மாதிரி கலர்ட் கேண்டில்ஸை நீங்கள் பயன்படுத்தி மெடிடேட் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் உங்களை தாக்கும். நீங்கள் எது பண்ணாலும் சரி, எந்த மெத்தடை பயன்படுத்தினாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன். எதையுமே நல்ல ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் இன்டென்ஷனோடு நீங்கள் ப்ரே பண்ணும்போது, வேண்டிக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் இன்டென்ஷன்ஸ் கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறத ரொம்ப சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. நிறைய நிறைய அந்த கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ், ஐ லவ் திஸ் வீடியோ. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பிக்கெஸ்ட் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.